ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குங்க. அந்த நிறைய ஸ்டேட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு கேபிட்டலாக இருக்கும். அப்படி இல்லையா, ரெண்டு மூணு சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மகாராஷ்டிராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பையும் இருக்குது, பக்கத்தில் புனேயும் இருக்குது, நாக்பூர், அது மாதிரி வந்து ஒரு சில சிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது, மதுரை இருக்குது, திருச்சி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. இந்த மாதிரி வந்து சென்னை கேபிட்டலாக இருந்தாலும் மற்ற மற்ற சிட்டி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தூத்துக்குடி இருக்குது, இந்த மாதிரி கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொச்சி, திருவனந்தபுரம், இந்த மாதிரி நிறைய சிட்டி இருக்குது. ஆனால் ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு இதுதான் கேபிட்டல். அது ஏன், எந்த ஸ்டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் மட்டும் தான் கேபிட்டல். அதுவும் அந்த சண்டிகர் வந்து ஒரு சிட்டியான்னு பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது, ஒரு யூனியன் டெரிட்டரியாக வந்து மாற்றப்படுத்துறது. ஏன் வந்து இது பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் பின்னாடி போகலாங்க. 1947 வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கிறாங்க. அதில் வந்து பஞ்சாப் வந்து ரெண்டாக பிரியுது, ஒன்று வந்து ஈஸ்ட் பஞ்சாப், ஒன்று வந்து வெஸ்ட் பஞ்சாப். வெஸ்ட் பஞ்சாப் வந்து பாகிஸ்தானுக்கு போகுது, ஈஸ்ட் பஞ்சாப் வந்து இந்தியாவுக்கு வந்து வருது. பஞ்சாப்க்கு வந்து கேபிட்டலான்றது வந்து லாகூர். லாகூர்ன்றது இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சிட்டி இந்த வேர்ல்டுலேயே கூட சொல்லலாம். அப்போது அந்த சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கு கேபிட்டலாக இருந்த காரணத்தினால, அது வந்து வெஸ்ட் பாகிஸ்தானில் இருந்த ஒரு ரீசன்னாலேயோ லாகூர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிடுச்சு, இங்கே இருக்க பஞ்சாப்க்கு வந்து கேபிட்டல் வந்து இல்லை. அப்போ வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, 1947லேருந்து 1953 வரைக்கும் சிம்லா வந்து கேபிட்டலாக இருந்தது. ஏன்னா நீ தேவலாமல் இமாச்சல் பிரதேசம் கூட கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, இமாச்சல் பிரதேசில் இருந்த ஒரு சில பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்பில் தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து கொஞ்சம் பெரிய சிட்டிஸாக வந்து இருந்தது. அப்போ வந்து இமாச்சல் பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 53 வரைக்கும் சிம்லா வந்து கேபிட்டலாக இருந்ததுக்கப்புறம் ஹரியானா வந்து தனியாக வந்து பிரிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜ் பேசுகிறவங்க, இந்த ஹரிவாலி அப்படின்ற ஓன் லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் இருந்தாங்க, ப்ளஸ் வந்து ஹிந்தி பேசுகிறவங்களும் இருந்ததுனால எங்களுக்கு வந்து பஞ்சாபி வேணாம், எங்களுக்கும் வந்து ஒரு தனி வந்து ஒரு ஸ்டேட் வேணும், எங்களுக்கு ஒரு தனியாக ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாப்லேருந்து ஹரியானா வந்து தனியாக வந்து பிரிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் கூட போயிட்டு வந்து இமாச்சல் பிரதேஷ் வந்து தனியாக 1971 வந்து தனி ஒரு ஸ்டேட்டாகவும் கூட வந்தது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் வந்து அப்போத்துலேருந்து ரெண்டு ஸ்டேட்க்கு வந்து கேபிட்டலாக இருக்குது, வேறு ஒரு சிட்டியை கூட அவங்க வந்து யோசிச்சு பார்க்கல. ஸோ இதுதான் வந்து ரீசன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து அழுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வரும். நன்றி, வணக்கம்.